எமது நீரிழிவு நோய் பற்றிய இந்த தொடர்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் இந்த இறைச்சி மீன் முட்டை பற்றிய சில கருத்துக்களை பார்க்கலாம். இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல, இது ஒரு சாதாரண மனிதருக்கும் இந்த அறிவுரைகள் பொருந்தும் என்பதை கூறிக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன். இந்த முக்கியமாக நாங்கள் மீன் சாப்பிட பழகுவது நல்லது. மீன்களை நாங்கள் அதாவது ஃப்ரெஷ்ஷாக, அதாவது பிடித்தவுடன் எடுக்கக்கூடியதாக இருந்தால் மிகவும் நல்லது. அதற்கென்று நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைத்த மீனையோ அல்லது டின் படுத்தப்பட்ட மீனையோ பாவிக்கக்கூடாது என்ற அர்த்தமில்லை. இந்த மீன்களில் காணப்படுகின்ற இந்த புரதம் மிகவும் உடம்புக்கு தேவையான எல்லாவற்றையும் தரக்கூடியது. அதே போன்று இதில் காணப்படுகின்ற இந்த ஒமேகா 3 ஃபேட்டி அசிட் என்று சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் வகைகள், இது இருதயத்துக்கு நல்லது. அதே போன்று பல்வேறு விதமான ஏனைய உடல் உறுப்புகளுக்கு பயன்படக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. எனவே மீனை முடிந்தளவு சாப்பிடுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக மீனை பொறிக்கக்கூடாது. இந்த கடல் உணவு வகைகளை இவ்வாறு பொறிப்பதன் மூலம் நாங்கள் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துகின்றோம். இதனை பொறிக்காமல் சமைத்து, இவ்வாறு நாங்கள் சமைத்து சாப்பிட முடியும் என்றால் அதுதான் மிகவும் சிறந்தது. அடுத்ததாக நீங்கள் இறைச்சி வகைகளை சாப்பிடக்கூடாது என்பது அர்த்தமல்ல. அதற்கென்று இறைச்சி வகைகளை மிக கூடுதலாக சாப்பிடாமல் அளவாக சாப்பிட்டு கொண்டீர்கள் என்றால் சரியான ஒரு பழக்கமாக எங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். அத்தோடு கோழி இறைச்சியை பற்றி பல்வேறு விதமான தப்பபிராயங்கள் இப்போது பரப்பப்பட்டு வருகின்றன. இது தென்னிந்தியாவிலிருந்து முக்கியமாக சில வெஜிடேரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக தீவிரவாதிகள் இவற்றை பரப்புகின்றார்கள். அதே நேரம் இன்னும் சில வியாபார நோக்கங்கள் இங்கு காணப்படுகின்றன. அத்தோடு சிலர் இதை தெளிவில்லாமல் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிராய்லர் கோழி பல்வேறு விதமான நோய்களை உண்டாக்கக்கூடியது, அதாவது இளம் குழந்தைகளை பூப்பெய்து செய்கின்றது, கேன்சர் ஏற்படுகின்றது, தோல் நோய் ஏற்படுகின்றது என்று பல்வேறு விதமான பொய்கள் பரப்பப்படுகின்றன. இவற்றில் எந்த உண்மையும் இல்லை என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாட்டிறைச்சி பற்றியும் எங்களுக்கு மிகவும் பிழையான தகவல்கள் தரப்படுகின்றன. உண்மையில் மாட்டிறைச்சியில் அளவாக சாப்பிட்டோம் என்றால் அதில் பாதிப்பில்லை. அது முக்கியமாக பொறிக்கக்கூடாது. கோழி இறைச்சியும் கூட நீங்கள் பொறிக்கக்கூடாது. அந்த பொறிப்பதனால் தான் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. அல்லது ப்ராசஸிங் என்று சொல்லும், அதாவது ப்ராசஸ் பண்ணக்கூடிய நீங்கள் பார்க்கலாம் சொசேஜ்கள், அது போன்று பல்வேறு விதமான ப்ராசஸ் பண்ணப்பட்ட இறைச்சி வகைகள் காணப்படுகின்றன. அவ்வாறான இறைச்சிகளை சாப்பிடக்கூடாது. அவற்றிலிருந்து புற்றுநோய்கள் ஏற்படுவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அத்தோடு பாபிக்யூ பண்ணுவதையும் முடிந்தளவு தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பாபிக்யூ பண்ணுவதன் மூலமும் அந்த கேன்சர் உண்டாகக்கூடிய தன்மை கூட்டப்படுகின்றது. அதை தவிர நீங்கள் இறைச்சியை போதிய அளவு, அதாவது அளவாக சாப்பிட்டீர்கள் என்றால் அதனால் பிரச்சனைகள் வரப்போவதில்லை. அத்தோடு இந்த இறைச்சியிலிருந்து மிக கூடுதலான புரதம் எங்களுக்கு கிடைக்கின்றது. அத்தோடு இந்த மாட்டிறைச்சியிலிருந்து எங்களுக்கு தேவையான அளவு அயன் ஊட்டச்சத்தும் நன்றாக கிடைக்கின்றது. எனவே இதில் பல நன்மைகள் காணப்படுகின்றன. அடுத்ததாக முட்டை. இந்த முட்டையை முழுமையாக சாப்பிடுவதன் மூலம் இருதயத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட மாட்டாது என்பது பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் மூலம் காட்டப்பட்டுள்ளது. முட்டை மஞ்சள் கருவையும் சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முட்டைகள் சாப்பிட்டால் கூட உடம்புக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாது என்பது மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ள உண்மை. எனவே நீங்கள் முட்டையை கூடுதலாக எண்ணெயை பாவித்து பொறிக்காமல் ஓரளவுக்கு எண்ணெயை பாவிக்கலாம் அல்லது அவித்து சாப்பிடலாம். அவ்வாறு சாப்பிடுவதன் மூலம் எந்த பாதிப்பும் வரமாட்டாது. அடுத்ததாக நாங்கள் இத்தோடு சேர்த்து இந்த காய்கறி வகைகளையும் பல வகைகளையும் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த காய்கறி வகைகளை பொறுத்தவரையில் நாங்கள் சமைக்கும் முறையில் பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இங்கு இந்த படத்தில் பார்த்தீர்கள் என்றால் பெருமளவு எண்ணெய் பாவிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். இந்த 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 பிளேட்டுகளில் காணப்படுகின்ற இந்த மரக்கறி வகைகளை நீங்கள் பார்த்தால் அது என்ன மரக்கறி என்று கூட கண்டுபிடிக்கப்பட முடியாத அளவுக்கு எண்ணெயும் வேறு வேறு பதார்த்தங்களும் பாவிக்கப்பட்டிருப்பதனால் இவை தான் எங்களுக்கு நோயை உண்டாக்குகின்றது. எனவே நாங்கள் முடிந்த அளவுக்கு இந்த மரக்கறி வகைகளை சாதாரணமாக சமைத்து சாப்பிடுவது அல்லாவிட்டால் நாங்கள் அவித்து சாப்பிடுவது மிகவும் சிறந்தது. அத்தோடு நீங்கள் இவ்வாறு சலட் செய்யலாம், அதாவது ஒரு
பல்வேறு பதார்த்தங்கள், இங்கு முக்கியமாக ஒலிவ் ஆயில், மற்றது சில கடலை வகைகள் போன்றவற்றை சேர்த்துக்கொள்ளலாம் நீங்கள். இவற்றை சேர்த்துக்கொள்வதன் மூலம் இவற்றின் ருசியை கூட்டலாம். அதற்கு கொஞ்சம் ஓரளவு உப்பு அல்ல மிளகுத்தூள், இப்படி பல விடயங்களை சேர்ப்பதன் மூலம் நாங்கள் இவற்றை சாப்பிடு பழகுவதனால் எமக்கு நீரிழிவு நோயை மிகவும் நன்றாக கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். ஒரு சாதாரண மனிதருக்கு கூட இவ்வாறான சாப்பாடுகளை கூடுதலாக சாப்பிட்டு அரிசியின் அளவை அல்லது மாப்பொருளின் அளவை குறைப்பதன் மூலம் நாங்கள் பெருமளவு நோயை குறைத்து கொள்ளலாம். அத்தோடு இந்த மரக்கறி வகைகள் என்று வரும்போது நான் உருளைக்கிழங்கை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும். உருளைக்கிழங்கை நீங்கள் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் ஒரு கிழங்கை ஒரு பகல் சாப்பாட்டிற்கு சாப்பிடுவார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் அவற்றை கறி சமைத்து ஒரு கிழங்கல்ல எத்தனையோ கிழங்குகளையோ கறியாக சாப்பிட்டு நாங்கள் அதற்கு மேலதிகமாக வேறு மாப்பொருள்களையும் சாப்பிடுகின்றோம். எனவே எங்களுக்கு அதனால் குருதியில் குளுக்கோஸின் அளவு மிக கூடுகின்றது. எனவே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த விடயத்தில் நாங்கள் கிழங்கை ஒரு சாப்பாடாக சாப்பிட்டு விட்டோம் என்றால் பரவாயில்லை, ஒரு ஓரளவுக்கு சாப்பிட்டால். ஆனால் அதனை கறியாக சாப்பிட்டோம் என்றால் அது எமது குளுக்கோஸின் அளவை கூட்டுவதில் மிக முக்கிய பங்களிப்பை செய்யும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பல வகைகள் சில பல வகைகளில் குளுக்கோஸின் அளவு கூடுதலாக காணப்படும். உதாரணமாக வாழைப்பழத்தை எடுத்தீர்கள் என்றால் இந்த பெரிய வாழைப்பழத்தில் கூடுதலாக குளுக்கோஸ் காணப்படுகின்றது. அதில் சீனி வாழைப்பழம் என்று சொல்லக்கூடிய அல்லது சீனி வாழைப்பழம் அல்லது புளி வாழைப்பழம் அல்லது கதலி என்று சொல்லலாம், இவற்றில் சீனியின் அளவு கொஞ்சம் குறைவாக காணப்படுகின்றது. ஆனால் இவ்வாறான இந்த வாழைப்பழங்களில் கூடுதலாக குளுக்கோஸின் அளவு காணப்படுவதனால் இவற்றை நாங்கள் கொஞ்சம் குறைவாக சாப்பிட வேண்டும். அடுத்ததாக அப்பிள் பழத்தை பற்றி பல்வேறு விதமான தப்பு அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றன. ஒரு அப்பிள் ஒரு நாளைக்கு சாப்பிட்டால் டாக்டரிடமே செல்ல தேவையில்லை என்ற ஒரு பழமொழியும் உண்டு. இது உண்மையில் பொய்யான விடயம். உண்மையில் அப்பிள் பழத்திலும் ஓரளவுக்கு குளுக்கோஸ் காணப்படுகின்றது. நீங்கள் அப்பிள் பழத்தில் ஒரு காய் ஒருவர் சாப்பிடலாம் அல்லது ஒரு அரை பழம், ஒரு பழம் சாப்பிடுவதில் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் இலங்கையில் உள்ளவர்கள் மிக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இலங்கையில் உள்ள பல வகைகளை விட்டுவிட்டு நாம் ஏன் அப்பிள் பழத்தை வாங்கி சாப்பிட வேண்டும் என்பதுதான். எனவே இதற்கு விலை கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. அவ்வாறு அப்பிள் பழம் விளையக்கூடிய நாடுகளில் நீங்கள் வாழ்ந்தால் அதனை கொஞ்சம் சாப்பிடுவதில் பிரச்சனை இல்லை. அதை விடுத்துவிட்டு நாங்கள் இலங்கையில் காணப்படக்கூடிய அல்லது நாங்கள் இந்தியாவில் வாழ்ந்தால் இந்தியாவில் காணப்படக்கூடிய பல வகைகளை சாப்பிட்டு பழகுவது சிறந்தது. அடுத்ததாக இந்த அவகாடோ என்று சொல்லக்கூடிய நாங்கள் சிங்களத்தில் அலிப்பேர் என்று சொல்வோம், இந்த பழத்தில் மிகவும் குறைவாகவே குளுக்கோஸ் காணப்படும், குளுக்கோஸ் இல்லை என்று சொல்லலாம். இதில் காணப்படக்கூடிய இந்த கொழுப்பும் இருதயத்துக்கு நலவு பகக்கக்கூடியது. எனவே இவற்றை சீனியை சேர்க்காமல் சாப்பிட முடியும் என்றால் மிகவும் நல்லது. அடுத்ததாக இவ்வாறான தூரியன் போன்ற பழங்களிலும் அளவாக சாப்பிட்டுக் கொள்ளலாம். அடுத்ததாக இந்த விளாம்பழம் சாப்பிடும்போது நாங்கள் முக்கியமாக சீனியை கூடுதலாக சேர்ப்பதனால் எங்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றோம். எனவே சீனியை சேர்க்காமல் அல்லது மிக குறைவான சீனியை சேர்ப்பதன் மூலம் சேர்த்து சாப்பிட முடியும் என்றால் நல்லது. அவ்வாறு சீனி சேர்க்க வேண்டுமென்றால் நீரிழிவு நோயாளிகள் இவற்றை தவிர்த்து கொள்வது சிறந்தது. இந்த திராட்சை பழம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிகவும் விலை கூடியதாக காணப்படுகின்றது. எனவே அவ்வாறு நீங்கள் சாப்பிட வேண்டுமென்றால் ஒரு கப்புக்கு எடுக்கக்கூடிய அளவு, அதாவது ஒரு 10-12 காய்கள் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பிடலாம். அதே நேரம் மாங்காய் எடுத்தீர்கள் என்றால் மாங்காய் ஒரு சிறிய காய் என்றால் ஒன்று அல்லது மிகவும் பெரிய காய் என்றால் ஒரு அரை பழத்தை சாப்பிடுவது சிறந்தது. ஏனால் மாங்காய் சாப்பிடும்போது குளுக்கோஸின் அளவு உடலில் வேகமாக அதிகரிக்கின்றது. அடுத்ததாக பலாப்பழமும் ஓரளவாக சாப்பிடலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு போல சாப்பிடுவதில் பிழை இல்லை. அடுத்தது அனோதா பழம், இதில் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவதில் பிழை இல்லை. ஏனால் இதில் குளுக்கோஸின் அளவு குறைவு. ஆனால் இவற்றை சிலர் கேன்சரை இல்லாமக்கூடியது அல்லது பல்வேறு நோய்களுக்கு இது மருந்தாக அமையும் என்று சில ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப்புகள் நீங்கள் அவதானிக்கலாம். அவை எந்த விதமான உண்மையும் இல்லாத விடயங்கள் ஆகும். அடுத்ததாக இந்த ரம்புட்டான் போன்ற பல வகைகளும் வேகமாக குருதியில் குளுக்கோஸை அதிகரிக்கக்கூடியவை. எனவே கொஞ்சம் குறைவாக சாப்பிட பழகிக்கொள்ள வேண்டும். இந்த பெலி என்று சொல்லக்கூடிய பழம் இது குளுக்கோஸை அதிகரிக்க மாட்டாது. அதே நேரம் இந்த அம்பரல்லா என்று சொல்லக்கூடிய இந்த பழமும் குளுக்கோஸை அதிகரிக்க மாட்டாது. இவற்றை கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டாலும் பிழை இல்லை.
அடுத்ததாக இந்த ஒரேஞ்ச் பழங்கள், அந்த இலங்கையில் காணப்படுகின்ற ஒரேஞ்ச் பழங்களில் அவ்வளவு குருதியில் குளுக்கோஸை அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் குறைவு. ஆனாலும் பல்வேறு விதமான இம்போர்ட் பண்ணக்கூடிய இந்த இறக்குமதி செய்யப்பட்ட பல வகைகள் சில வேளைகளில் கூடுதலாக குளுக்கோஸ் அதிகரிக்கலாம். அதே நேரம் இந்த பப்பாளி பழத்தை எடுத்தீர்கள் என்றால், பப்பாளி பழத்திலும் கொஞ்சம் குளுக்கோஸ் கூடும் வீதம் விரைவாக கூடக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. எனவே பப்பாளி பழத்தில் நான் காட்டியுள்ள இந்த கொஞ்சம் பெரிய துண்டு ஒன்றை சாப்பிடுவதாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக சாப்பிட வேண்டும். இதைவிட கொஞ்சம் சிறிய ஒரு துண்டாக சாப்பிட முடியும் என்றால் சிறந்தது. அதே நேரம் நீங்கள் ஒரு நேரத்துக்கு தான் நான் இதை கூறுகின்றேன். அதே நேரம் நீங்கள் ஒரு காலை நேரத்தில் ஒரு நேரம் பல வகையை சாப்பிட்டால் இன்னும் ஒரு முறை மாலையிலும் சாப்பிடுவதில் பிழை இல்லை. இந்த வாட்டர்மெலன் என்று சொல்லக்கூடிய பழத்தில் குளுக்கோஸின் அளவு மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. எனவே இதில் பெரிய துண்டுகளை சாப்பிடுவதில் பிழை இல்லை. அடுத்தது நீங்கள் இந்த இளநீர் குடிக்கும் போது, அல்லது தெம்பிலி என்று சொல்லுவோம், இந்த தெம்பிலி குடிக்கும் போது தெம்பிலியில் மிக மிக குறைவாகத்தான் குளுக்கோஸ் காணப்படுகின்றது. எனவே தெம்பிலியில் ஒரு ஒரு பெரிய கிளாஸ், இது மாதிரியான ஒரு பெரிய கிளாஸ் ஒன்றை குடிப்பதில் தவறில்லை. அடுத்ததாக கொய்யா பழம், பொதுவாக கொய்யா பழத்தில் அவ்வளவாக குளுக்கோஸ் கூட மாட்டாது. அதே போன்று மாதுளம் பழம் பெரிதாக குளுக்கோஸின் அளவை கூட்ட மாட்டாது. அடுத்ததாக ஈச்சம்பழம், ஈச்சம்பழத்தை எடுக்கும்போது ஈச்சம்பழம் நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த உணவு வழக்க முறை உணவு பல பழக்க வழக்கங்களை ஆராய்ந்தீர்கள் என்றால் விளங்கும். அவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ஈச்சம்பழங்களை ஒரு ஒரு சாப்பாட்டாக சாப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது பகல் சாப்பாட்டிற்கோ அல்லது ஒரு ஒரு வேளை சாப்பாட்டிற்கு இதனை பாவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் இந்த பழங்களில் கூடுதலான அளவு குளுக்கோஸ் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் அவ்வாறு ஒரு நேர சாப்பாடாக ஈச்சம்பழத்தை சாப்பிடுவதில்லை. எனவே நாங்கள் ஈச்சம்பழத்தை குறைவான அளவில் தான் சாப்பிட வேண்டும். கூடுதலான அளவில் சாப்பிட்டால் சீனியின் அளவு மிக விரைவாக கூடிவிடும். நாங்கள் தேநீர் குடிக்கும் போது ஒரு ஈச்சம்பழம் அல்லது இரண்டு ஈச்சம்பழத்தை பாவிக்கலாம்.